Hi Friends! இன்னைக்கு வீடியோவில் நம்ம Apache டூ ஹண்ட்ரட் ஃபோஎஸ் சிக்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பிஎஸ் சிக்ஸ் அப்டேட் வந்து ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோவிக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டிவிஎஸ் சைடிலேருந்து கொடுத்திருந்தாங்க அப்பாச்சே ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோவி மட்டும் இல்லை ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி ஒன் டூ த்ரீ டென் எல்லாத்துக்குமே பிஎஸ் சிக்ஸ் அப்டேட் கொடுத்துட்டாங்க லான்ச்சும் பண்ணிட்டாங்க நான் வந்து ஆல்ரெடி அப்பாச்சி ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோவி வந்து ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் இஃப் கேஸ் நீங்கள் அந்த ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா மேலே இருக்க அந்த கார்டை கிளிக் பண்ணுங்கள் ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோவிக்கு பிஎஸ் சிக்ஸில் நிறையா ஃபீச்சர் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க பெர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு ரொம்ப முக்கியமாக வந்து எஃப்ஐ கொடுத்துருக்காங்க பிஎஸ் சிக்ஸ்ன்றதுனால எஃப்ஐ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்பாச்சி ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோவியோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் பார்க்க போகிறோம் இஃப் இன் கேஸ் நீங்கள் இந்த வண்டி வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் வண்டியோட ப்ரோஸ் என்ன அப்படின்றத பார்த்திடலாம் அப்பாச்சை டூ ஹண்ட்ரட் போவினால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வண்டி கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் தான் டிவிஎஸ் வந்து பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆர்ஆர் த்ரீ டெனுக்கு அப்புறம் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோவி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் யூனிட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் டாப் ஸ்பீட் ரெக்கார்டர் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது இப்போ வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு வருது ஸோ டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் ஏகப்பட்ட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிஎஸ் சிக்ஸில் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் செட் கொடுத்துருக்காங்க ஜிடிடி மோட் இருக்குது சிங்கிள் டச் இக்னிஷன் இருக்குது அப்புறம் வந்து ரியரில் வந்து ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ரோட் க்ரிப் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ பின்னாடி வந்து ரேடியல் சிறப்பு கொடுத்து அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வீலர் எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க சொல்லப்போனால் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க அதை மரம் டைம் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீச்சர்ஸை வரைக்கும் ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வீலர் தரமாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது அடுத்த அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னா வண்டியோட சிட்டி ஹேண்ட்லிங் தான் சிட்டி ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோவியில் சிறப்பாக இருக்குது நான் என்னோடய என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் கம்பேரிசனில் கூட என்எஸ் டூ ஹண்ட்ரடோட ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் வந்து சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது ஹேண்டில் பாஸ் வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் வாஷே கொடுத்துருந்தாலும் நல்லா நிம்மந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது செம்ம கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ஸோ சிட்டி ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது செம்மையாக இருக்குது அந்த ஹேண்டிலிங்கிறது தரமாக இருக்குது அப்பாச்சே டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹைவே க்ரூஸிங்கும் சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னில் ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது எந்த விதமான வைப்ரேஷன்ஸுமே இல்லாமல் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது வண்டியில் வந்து டபுள் கிராடல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்டிஃபான ஃப்ரேமாக இருக்குது ஸோ வந்து வின் பிளாஸ்ட் அதிகமாகவே இருந்தாலும் வண்டி நல்லா ஸ்டெடியாக சாலிடாக போகுது ஹை ஸ்பீட்ஸில் நல்ல பாசிட்டிவான விஷயம் ஆர்த்தியார் டூ ஹண்ட்ரட் ஃபோர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்இடி ஹெட்லாம் செடப் கொடுத்துருக்காங்க இந்த எல்இடி ஹெட்லாம் செடப் வந்து ஒரு நல்ல ரீச் விசிபிலிட்டி கொடுக்குது நைட் டைமில் வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்குது எல்இடி ஹெட்லாம்ப் செடப் வந்து சில வண்டிலாம் கொடுக்குறாங்க ஆனால் அது அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இல்லை எஃப்ஜி வேர்ஷன் த்ரீயில் வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எல்இடி ஹெட்லாம்ப் செட்டஅப் கொடுக்கல ஆனால் ஆர்த்தியார் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வீலேயும் சரி டூ ஹண்ட்ரட் ஃபோர் விலையும் சரி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான எல்இடி ஹெட்லாம் செடப் கொடுத்துருக்காங்க நைட்டில் வந்து ஒரு நல்ல ரீச் விசிபிலிட்டி கொடுக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டரில் வந்து நிறையா டீடைல்ஸ் இருக்குது கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது டாப் ஸ்பீட் ரெக்கார்ட் இருக்குது நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது ஸோ பகலில் பார்க்கும்போதும் சரி நைட்டில் பார்க்கும்போதும் சரி நல்ல விசிபிளாக இருக்குது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ நம்ம பேர் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை நம்ம நேம் வர வச்சுக்கலாம் இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வீலர் செம்மையாக கொடுத்துருக்காங்க குறிப்பாக வண்டியோட எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் வந்து செம்மையாக இருக்குது ப்ரைட்னஸை பொறுத்த வரைக்கும் லுக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ப்ரைட்னஸ் வந்து செம்மையாக இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குது கடைசி அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னா வண்டியோட பிரேக்கிங் தான் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோவியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது அந்த ஸ்டாப்பிங் பவரும் சரி அந்த இனிஷியல் பைட்டும் சரி சூப்பராக இருக்குது இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ருப்பீஸ் பட்ஜெட்டில் டுவெல்ச் ஏபிஎஸ் யூனிட் இருக்கக்கூடிய ஒரே பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அப்பாச்சே டூ ஹண்ட்ரட் ஃபோவி தான் வண்டியோட பெர்ஃபாமன்ஸும் சரி நல்லா கொடுத்துருக்காங்க வண்டியோடய பிரேக்கிங்கும் சரி தரமாக கொடுத்துருக்காங்க டிவிஎஸை கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பாராட்டணும் ஏன்னா வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை ப்ரேக்கிங்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து இதில் நிரூபிச்சிருக்காங்க ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோட பிரேக்கிங் பர்ஃபார்மென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஏன்னா நம்ம எயிட்டி நைன்ட்டி ஹண்ட்ரட் போகும்போதும் சரி சடன் பிரேக் மாதிரி இருந்தாலும் ரெண்டு பிரேக்கையும் நம்ம அப் அப்ளை பண்ணாலுமே எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது ஏன்னா வீல் லாக்குன்ற பிரச்சனை இல்லைன்றதுனால ஸ்கிட்டிங்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது பின்னாடி வந்து ரியர் லிஃப்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் யாரும் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியோட பிரேக்கிங்கும் சரி அவங்க கொடுத்துருக்க அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் சரி தரமாகவே இருக்குது அப்பாச்சே டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி பிஎஸ் சிக்ஸோட ஹேண்ட்லிங் பர்ஃபார்மென்ஸ் ஃபீச்சர்ஸ் பிரேக்கிங் எல்லாமே தரமாகவே இருக்குது ஆனால் இன்னும் சில விஷயங்கள் வந்து டிவிஎஸ் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த டூ ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ருபீஸ் பட்ஜெட்டில் ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோவ் வந்து ஒரு சரியான பைக்காக இருந்திருக்கும் ஸோ அந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறத இப்போ பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோவியில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுதுன்னா வண்டியில் ஒரு சிக்ஸ் ஃபீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் ஏன்னா நம்ம வந்து ஃபிஃப்த்து கியரில் எயிட்டி க்ராஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்மள நிறைய பேருக்கு ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோவி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் நிறைய பேருக்கு என்ன தோணு இருக்கும் அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்குமே ஏன்னா எயிட்டியில் க்ராஸ் பண்ணிட்டோன்னே என்ன தோணுது அப்படின்னா நம்ம அப்ஷிஃப்ட் பண்ணதான்னு தோணுது அந்த சிக்ஸ் கியர் இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் சேட்லி அவங்க வந்து ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டிக்கு ஒரு சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் 5-SPEED கியர் பாக்ஸ்லேயே ஒன் தேர்ட்டி ப்ளஸ் போகுது அப்படின்னா சிக்ஸ் speed கியர் பாக்ஸில் இன்னும் ஈஸியாக என்ஜின் ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு நல்ல டாப் ஸ்பீட் போகும் ஸோ அதை வந்து டிவிஎஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க பிஎஸ் சிக்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதுவும் கொடுக்கல அடுத்த அப்டேட்டில் மேபி எப்படி இருக்குன்னு தெரில கொடுத்துருந்தா செம்மையாக இருக்கும் ஆர்த்தியார் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வீலில் பிஎஸ் சிக்ஸில் டிவிஎஸோட யூரோ க்ரூப் ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க பொறுத்த வரைக்கும் வந்து அதே ரிமோரா டயர்ஸ் தான் இருக்குது வண்டியோட ரோட் ட்ரிப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது தெரியுது இருந்தாலுமே பிஎஸ் ஃபோரில் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரளிலி டயர்ஸ் கொடுத்தாங்க டூ ஹண்ட்ரட் ஃபோர் வீக்கு ஸ்பெஷலாக வந்து பிரி டயர்ஸ் கொடுத்தாங்க அதை வந்து பிஎஸ் சிக்ஸில் அப்படியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும் நம்ம வந்து ரேடியல் டயர் கூட வேணாம் பிரளிலி டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அந்த ரோட் கிரப்பும் சரி ஹை ஸ்பீட் ரைட் கான்ஃபிடன்ஸும் சரி இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அப்பாச்சை டூ ஹண்ட்ரட் ஃபோவியோட பில்லியன் கம்ஃபர்ட்டுன்றது அந்தளவுக்கு இல்லை இது வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் வண்டி தான் இருந்தாலுமே இது வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் பைக் அப்படின்னு சொல்ல முடியாது பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் நம்ம வந்து ஃபேமிலி யூஸ்க்கும் இருக்கணும் அப்படின்றது தான் அப்பாச்சை டூ ஹண்ட்ரட் ஃபோவியோட பர்பஸு அது வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும் இந்த பில்லியன் சீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி சீட்டாக இருக்குது சின்ன சீட்டாகவும் இருக்குது ஆர்ஆர் த்ரீ டெனில் எப்படி இருக்கோ அதோட கொஞ்சம் பெட்டர் குஷனோடு கொடுத்துருக்காங்க இது டாலாகவும் இருக்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸ் லேடிஸ்லாம் ஏறி உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த டூ ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட்டில் என்எஸ் டூ ஹண்ட்ரடோட பில்லியன் சீட் கூட கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்குது அது இந்தளவுக்கு டாலாக இருக்க மாட்டேங்குது அது ஸ்ப்ளிட் சீட் தான் இருந்தாலுமே இதோட பெட்டர் கம்ஃபர்ட் கொடுக்குது ஸோ அதே மாதிரி அப்பாச்சி டூ ஹண்ட்ரட் ஃபோவியில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் கடைசி விஷயம் என்ன அப்படின்னா நான் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வீக்கும் இது நான் சொல்லியிருந்தேன் வண்டியோட ரைடர்ஸ் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் எம்எம் இருக்கு இது வந்து ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கும் சரி மீடியம் ஹைட் இருக்குது இப்போ என் ஹைட் வந்து ஃபைவ் ஃபுட் சிக்ஸு ஃபைவ் ஃபுட் செவன்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது லெக் ரூம்லாம் ஈஸியாக இருக்குது ஸோ வண்டியை நல்லா ஆக்சஸ் பண்ண முடியுது இதுவே டாலர் ரைடர்ஸ் ஒரு சிக்ஸ் ஃபுட் டால் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு லெக் ரூம் கொடுக்க மாட்டேங்குது அந்த லெக் ரூம் கொடுக்காதனால டேங்க்கில் வந்து நிறைய வாட்டி நம்ம தை வந்து இடிக்கிற மாதிரி இருக்கு அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்ன்றது இல்லை ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோ வந்து ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது மீடியம் ஹைட் இருக்கவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ரைட் கம்ஃபர்ட்லாம் நல்லா கொடுக்குது ஆனால் டாலர் ரைடர்ஸ்க்கு அந்த ரைட் கம்ஃபர்டுன்றது இல்லை அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இன்னும் நிறையா கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் நிறையா பேருக்கு டாலர் ரைடர்ஸ்க்கும் சரி ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கும் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும் என்எஸ் டூ ஹண்ட்ரட் வந்து டாலர் ரைடர்ஸ்க்கும் சரி ஷார்டர் ரைடர்ஸ்க்கும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்குது அதே மாதிரி இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும் ஆனால் அதை வந்து டிவிஎஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அப்பாச்சே டூ ஹண்ட்ரட் ஃபோவி பிஎஸ் சிக்ஸ் இந்த டூ ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பைக்காக தான் இருக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோட ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்கு டுவெல்ஸ் அண்ட் லேபியஷன் கூட வருது ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது வண்டியோடய ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒன் லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ருபீஸ் ஆன் ரோட் சென்னையாக மாறி இருக்குது வண்டியோடய ப்ரைஸிங் இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் அப்பாச்சே டூ ஹண்ட்ரட் ஃபோவி ஒரு நல்ல பைக் தான் ஏன்னா வண்டியோடய பர்ஃபார்மென்ஸும் சரி ஃபீச்சர்ஸும் சரி நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க டிவிஎஸ் சைட்லேருந்து ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் இந்த டூ ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ருபீஸ் பட்ஜெட்டில் ஒரு பர்ஃபார்மென்ஸ் ஓரியன்ட் நல்லா ஃபீச்சர்ஸ் இருக்க பைக் பார்க்குறீங்கன்னா அப்பாச்சே டூ ஹண்ட்ரட் ஃபோவி கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் அப்பாச்சே டூ ஹண்ட்ரட் ஃபோவி வாங்குறதாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பாச்சே டூ ஹண்ட்ரட் ஃபோவி பிஎஸ் சிக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்